வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு, உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையில் நேரம் பார்த்திங்கன்னா ரெண்டு செனமாடு போடுறேன். மாடு ரெண்டு நல்லா பெருவெட்டு செக் பண்ணியாச்சு. மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 90 80 39 45 22. மாடு தெளிவாக செக் பண்ணியாச்சு, எந்த பிரச்சனையாக இடக்கா அல்ல. ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் சொல்லணும், அதுக்கு தகுந்த தக்க பதில் நடை. ஏன்னா பணம் கொடுத்து மாடு வாங்குகிறோம், இன்னும் நம்ம சும்மா வாங்கல. நீ உங்களை சொல்கிறேன், பணம் கொடுத்து வீடியோ பார்த்து மாடு வாங்குறீங்க, அதனால் எல்லா மூணு நாள் சென்னையா என்ன நீங்கள் வரணுமோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஆளக்கூடியவங்க செக் பண்ணி பிடிச்சிக்கலாம். செக் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. அப்புறம் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் விட்டுட்டு பதில் சொன்னீங்கன்னா அது பண்ண முடியாது. அப்படி நம்ம வீடியோ பார்க்குற ஆளுகளை சொல்கிறதே இல்லை, செக் பண்ணுறதும் இல்லை. கொண்டு போய் கட்டுறாங்கன்னா அது கண்டு போடுறதோட சரி, பார்த்தீங்கன்னா மின்பின்னு ஆகுது. அது வந்து சகசம், அது எந்த டாக்டருங்க கரெக்டாக நாளையெல்லாம் சொல்ல. ஊசி போட்ட பேப்பர் ஒன்று இருந்துன்னா அந்த டாக்டர் நான் வீடியோ கூட எடுக்கலாம்னு இருந்தேன். அவர் சொன்னாருங்க ஊசி போட்ட பேப்பர் இருந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்கும் மின்பின் வரும். ஒவ்வொரு டாக்டர் கை வச்சு அதை நம்ப அலட்ட மாட்டாங்க, அந்த உருவத்தை பொறுத்து சொல்லுவாங்க. அதனால் அது தெளிவாக அந்த அது அப்படி பிரச்சனை என்ன இருக்குமே தவிர சினை இல்லைங்கிற பிரச்சனை வராது. ஏன்னா ரெண்டு தடக்கம் நம்ம செக் பண்ணி இங்கே மாமூலாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்கலங்க. அவங்களுக்கு வச்சு தான் நம்ம பண்ணுவேன். அங்கேயும் சென்னை முடிச்சுட்டு வந்து நானும் செக் பண்ணிவிட்டேன். 7 மாதம் சென்னை ஹெச்அப்பு கிராஸு. மாடு கண்ணு போடுச்சுன்னா ஒரு 70 to 80 ரூபா வரைக்கும் போகும். கரவு பார்த்திங்கன்னா ஒரு நேரம் 8-9 மலம் கறக்கு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 18 லிட்டர்ந்து 20 லிட்டர் வரைக்கும் கறக்குற மாடு. மாடு கிராம்பல்லும்பாங்க, அரைக்கடையாக தெரிய பார்த்தா பல். ஆனால் மாடு வயசெல்லாம் ரெண்டாம் நித்த மாடு, மாவு பல்லும்பாங்க. அந்த மாதிரியே மாடு ரெண்டாம் நீத்த நான் இன்னும் 10 இதுக்கு வச்சு கறக்கலாம். காம்பு சுரப்பு எல்லாமே நான் வந்து தெளிவாக நான் பார்த்துட்டேன். இப்போ தான் அவங்க பால் விட்டுருக்காங்க, பால் கறவையெல்லாம் இல்லை. இந்த 3 மாதத்தில் பார்த்தோம்னா அது விற்கிறால பொறுத்து இருக்குது, 60 70 அந்த மாதிரி போடுற மாடுங்க. நான் வந்து இப்போ 36 ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றேன்னு வெய்யி, குறைஞ்சது 55 ரூபாய்க்கு நானே பிடிச்சிக்குவேன், 50 ரூபாய்க்கு மோசமெல்லாம் பிடிச்சிக்குவேன். இந்த 3 மாதத்தில் கம்மியான ரேட்டு என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களாம் செனமாடுன்னு மட்டும் அவங்களாத்த விற்பாங்க, ஏன்னா அந்தளவுக்கு விலை இருக்குது. நான் கொடுத்த மாடு 5 ரூபா தான் சேர்த்து கேட்பேன், ஆனால் அங்கே விற்றோம்னா 20 ரூபா சேர்ந்து போகும். அந்த மாதிரியே இது 36 ரூபா விலை. உங்களுக்கு செனை 7 மாதம் 4 காம்பு தம்பு கும்பு எல்லாம் பார்த்தாச்சு. கேரண்டி காம்புக்கு சவுறு தள்ளுறது, பூ தள்ளுறது, அதுக்கெல்லாம் 3 நாள் 4 நாள் தான். 1 வாரத்துக்குள்ளேயும் கூட சார் பூ தள்ளுறதெல்லாம் அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியுங்க, சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பயத்துக்கு சொல்கிறோம், அவ்வளோதான. நம்ம காலம் பூரா இந்த தொழில் செய்கிறோம், அதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். ஒருத்தர் தலையில் கொண்டு கட்டணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். இந்த வாரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாடு கொண்டு சும்மாவே கொடுத்தாட்டு கொடுத்துட்டு வந்தேன், அது கொஞ்சம் எனக்கும் இல்லாமல். அதனால தான் இந்த வீடியோவுக்குள்ளே கேப் வந்தது. அப்படி எந்த பயத்துக்கு நீங்கள் தேவையே இல்லை, வாங்கி கொண்டு கறங்க. ஒரு 10 இது கறக்கிற மாடு இதெல்லாம் 36 ரூபா விலை, சென்னை 7 மாதம். இன்னொரு மாடு செவல மாடு காட்டுறேன். இது மாடு நல்ல பெருவெட்டு, பெருவெட்டுன்னா ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான வெறுவிட்டு மாடு. சில்லெல்லாம் கிடையாதுங்க, குறைக்கடவு சுழித்தப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா கெடேரி கோப்பு கொண்டு போய் நீங்கள் நல்ல முறையாக தாராளம் 10 இது கறக்கலாம். இல்லை விற்கோம்னு நினச்சிங்கன்னா எதாவது தொட்ட ஒளி 10 20 உங்களுக்கு கிடைக்கும். 36 ரூபா மாடு ஹெச்எப் கிராஸ், வெயில் வேணல எல்லாமே தாங்கு. உடனே சந்தோஷமாக வளர்த்துங்க. பல் விஷயத்தில் நான் சொன்ன பாருங்க, 4 புல்லு 6 புல்லு அப்படியெல்லாம் இல்லை, பல் சேர்ந்த மாடு. நீங்கள் கொண்டு போய் 6 7 இதுக்கு 10 இதுக்கு வச்சு கறக்கலாம். எனக்கு பருத்தி வேதையை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டு போடுற பக்கத்தில் நல்லா வந்து தெளிவாக மாடு 10 இது கறக்கு. வயசே இல்லை, எவ்வளில் மேய்ச்சிட்டு பால் கறக்கிற மாடுகள்லாம் இருக்குது. அப்படி நல்லா பல் வந்து அதே மாவு பழும்பாங்க, அந்த மாதிரி இது அரைக்கடை பல் நல்ல முறையாக கறக்கு. ஏன்னா அதை பார்த்துட்டு சில பேர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அது ஒரு சில பார்ட்டிக்கு இருக்குதுங்க, அவங்க பார்த்து அவங்க கூட்டிகிட்டு போகிற வியாபாரிட்டு மாடு வாங்கினா தான் நல்ல மாடும்பாங்க. இது எங்களாட்டு மாடு ஆள்கிட்டலாம் வாங்கிட்டு போனீங்கன்னா போனதே குத்தினேன்னு சொல்லுவாங்க. ஐயா இது எதுக்கு வாங்கினீங்கன்னு கரைப்பாரு பார்த்து கரைச்சா கல்லும் கரையும்னு கரைச்சே போடுவாங்க மனசு. அப்படி கரைஞ்சி ஏமாந்தவர்களாக இருந்தால் மாடே வாங்க வேண்டாம். நம்ம சொல்கிறா சரி பரவாயில்ல நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மாடு தாராளமாக வாங்க. சொல்லு பார்த்தது வந்து அவங்க வந்து கரைச்சி போடுவாங்க. நானே ஒரு மாடு விலை வச்சுட்டு இருப்பேன், நம்ம இத்தனி மாடு வாங்கி விற்கிறேன் நம்மகிட்ட வந்து ஒரு பக்கத்தில் அப்படியே நொசுக்கு வரேன்னுங்க, இதை போய் எப்போ கேட்குற அந்த விலைக்கு அப்படிம்பாங்க. ஆனால் நம்மளுக்கு மாடு மனசுக்கு பிடிச்சிருக்குதா நம்ம வாங்குவோம் விற்போம் அப்படித்தான். அந்த மாதிரி சந்தோஷமாக வாங்கி கொண்டு வளர்த்துங்க, நல்ல பேர் சொல்லி கரெக்ட் 8-16 லிட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க குறைஞ்சிது. இளங்கண்ணில் நல்ல பால் திக்னஸ் கெட்டியும் கிடைக்கும். அடுத்து வாங்க, 100 மாடும் இருக்குது, சென மாடு செவ்வலை. அது பல் வந்து அரைக்கடையாயிடுச்சு,
பல் பிடிச்சி பார்த்தா கெல்டும்பாங்க அந்த மாதிரி கண்டிஷனே. ஆனால் வந்து இன்னொரு ஏழு எட்டு இது கறக்கலாம் அந்த மாடு, அதையும் காட்டுறேன் பாருங்க. அது வேலை அதுக்கு தகுந்த வேலை, இருபத்தாறு ரூபா தான் வேலை. நீங்கள் அதே எட்டு பதினாறு லிட்டர் அடிச்சுக்குங்க. மாடு பெருவெட்டு எல்லாம் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் மேய்ச்சல் கேட்டினேன். வெயிலுக்கு இன்னொரு பதினோரு மணி வரைக்கும் மேய்ட்டு அப்படின்னு வாங்கிட்டு போங்க, சந்தோஷமாக வச்சு வளர்த்துங்க. குறைகளா ரெண்டு மூணு நாள் சொல்லுங்க. என்னென்னா சென்னைன்னு கொடுத்தீங்களே, சென்னை இல்லை அப்படின்னுங்க. கொண்டாங்க செக் பண்ணுவோம். சென்னை இருந்தால் மீண்டும் ஏற்றிட்டு போங்க. சென்னை இருந்துன்னா நீங்கள் தான் ஏற்றிட்டு போகணும். சென்னை இல்லைன்னா ஏன்னா வாங்கிட்டு போய் அங்கே சும்மா விளையாட்டு மாடு வாங்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு ஆசை வச்சுட்டு மாடை வேண்டாம்னா பணம் வேணும்னா அப்படிம்பாங்க. அது எப்படி நம்ம மாடை கொடுத்துட்டு கொடுத்துட்டு பணம் கொடுக்கணுமோ, அது ஒரு சிலர் தான் போகிறா பேதி அப்படி சொல்ல முடியாது பாவா. அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒன்று சென்னைனா சென்னை, ஏழு மாதம் சென்னைன்னா சென்னை. தீனி கதக்கிறதோ உங்களுக்கு பொருளாதார இழப்போ வர்ற மாதிரி இருந்ததுன்னா நான் சந்தை கொண்டு விட்டு போடுவேன். உங்களை கொண்டு அப்படி கட்டி விட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவஞ்சாலும் புது புது பாட்டி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒருத்தர் தலையில் கட்டித்தே அவங்களை பழி பண்ண வேணும் அப்படிங்கிறது இல்லை. இது சேவல மாடு ஏழு மாதம்னா செக் பண்ணிவிட்டேன். கரவை இதுன்னு பார்த்தா விட்டுருக்காங்க. பல் அரைக்கடை தான் நம்ம செலவு பல், நல்ல முறையாக காம்பு தப்பு எல்லாம் எழுத்து பார்த்து நல்லா பால் பார்த்தா இந்த அந்த பால் வெட்ட மணிக்கு தான் ரெண்டுமே. நீ புதுசாக மணி வச்சாத்தேன் ஏழு மாதம்னே, ஏழு மாதம்னேங்கிறது பத்து நாள் இருபது நாள் மின்பின் வரலாம். அது குறைய கூடு ஒரு ஒருத்தர் மாடு வாங்கிட்டு போய் கண்ணு சீக்கிரம் போட்டு சொன்னார். நீங்கள் அஞ்சு மாதம் நீங்கள் எட்டு மாத கணக்கிலே கண்டு போடுச்சு அப்படின்னாரு. மணி வச்சு தான் கண்டு போட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு சொல்ல முடியாது, ஆனால் சென உறுதி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பத்து நாள் மின் பின் வரும், நெம்பட்ட மனசெல்லாம் வராது. ஒரு மாதம் வேணால் அதிகப்பட்சம் அந்த மாதிரி வருங்க. ஏழு மாதம் ஏன்னா கரை விட்ட மாடு, இதெல்லாம் நல்ல லெக்கில் கறந்த மாடு. வெயில் வேணல் எல்லாத்துக்கும் தாங்க. இருபத்தி ஆறாயிரம் தான் வேலை மாடு. காம்பு தப்போ மத சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பேச்ச அவர் வந்து சொல்லி குறை கண்டுபிடிச்சி பண்ணுறேன் அப்படி எல்லாம் இருந்துன்னா வேண்டாம். அதனால் அவர் கூட்டிகிட்டு போகிறாவாட்டி நீங்கள் மாடு வாங்கினீங்கன்னாத்தான் தெளிவான மாடும்பாங்க. மாட்டு வியாபாரத்தில் ஒன்று மட்டும் ஐயோ 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 அது பெரிய ஒரு சாக்கடைங்க. ஏன்னா இங்கனுக்கு இங்கே இப்போ நான் வாங்குகிற மாட்டில் சாட்டுப்பிடிகள் நிறைய எடுத்து வச்சுக்க பாருங்க. அப்படியே பெரிய வெத்தலாட்டம் வந்தாலும் அதை சொல்லி விட்டுருவாங்க, போயிட்டு ஒரு ரவுண்டு வருட்டு அப்படின்னு. ஆனால் மனச்சாசி இருக்குது, அதை ஏற்றிட்டு போகிற செலவு இதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நானெல்லாம் இங்கேருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் வாடகை கொடுத்து கொண்டு போகிறாங்களே உடனே நல்லா இருக்குது அப்படின்னு தான் முக்கால்வாசி நானெல்லாம் நினச்சி கொடுப்பேன். அப்படியாவது இருக்குது, நல்ல முறையாக இருக்குது ஆடம்பஞ்சேரியில். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து வில கம்மியான மாடு போடுறது ரெண்டுமே சென மாடு. இருபத்தி ஆறாயிரத்துக்கு உங்களுக்கு சென மாடு எங்கேயுமே கிடைக்காது. ஈனிச்சுங்க நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வரைக்கும் வாய்ப்புகள், அது விற்கிறால பொறுத்து. என்னங்க துளித்தப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே எல்லாமே சூப்பராக இருக்குது. கொண்டு போய் தாராளமாக கறந்து சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன். ரெண்டு சனமாட்டை கொண்டு போய் உங்கள் பட்டி பெருக்கி பால் போன வங்கட்டும். ஏன்னா எல்லாமே உள்ளே ஒன்று தான். இப்போ சாமியார் வேஷம் போட்டு நிறையா பேர் பண்ணுறாங்கல்லாம் காசு பணமெல்லாம், அது வந்து சாமிக்கு வந்து தெரிய இவங்க போய் சொல்கிறாங்க நம்ம வேறு வச்சுன்னு. ஆனால் உள்ளத்தில் நினைப்பேன் எப்படின்னா இவங்ககிட்ட நம்ம பத்தாயிரம் வாங்கிட்டுமே இவன் நல்லா இருக்கட்டு இவன் கோரிக்கை நிறைவேறிட்டு அப்படின்னு அவன் நினைப்பியா. அதுக்காகவே அந்த செயல் வந்து முக்கால்வாசி நடக்கும் நல்லதான். அதனால தான் அவங்க பொழப்பத்தனம் போடுறது. அப்படியே நம்ம மாட்டாவரும் வந்தாலுமே கொண்டு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க நல்லா இருக்குன்னு மனசார நினச்சி தருவோம். அதே போல தான் நல்லா இருக்குது, கொண்டு போய் நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.